தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி தொடர்ந்து நிறைய லெஜெண்ட்ஸ் எழுந்துட்டு வருது. ரீசெண்டா டைரக்டர் அண்ட் ஆக்டர் ராமதாஸ் அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருந்தாரு. நேத்து தமிழ் சினிமாவோட பல டிகேட்ஸ் கடந்து வந்த ஒரு வெட்டரன் ஸ்டன்ட் மாஸ்டர் ஜூடோ கே கே ரத்னம் அவர்கள் இறந்திருக்காரு. 1966 வல்லவன் ஒருவன் படத்துல தான் ஸ்டன்ட் மாஸ்டரா என்ட்ரி கொடுத்தாரு. 55 வருஷத்துக்கு மேல 130 மேற்பட்ட படங்கள்ல ஸ்டன்ட் மாஸ்டரா ஒர்க் பண்ணிருக்காரு ஜூடோ ரத்னம் அவர்கள். இது மட்டும் இல்லாம 1200 படங்களுக்கு மேல ஸ்டன்ட் கோஆர்டினேட்டரா ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்னு கின்னஸ் ரெக்கார்டும் பண்ணிருக்காரு. ஸ்டன் மட்டும் இல்லாம 7 படங்கள்ல சப்போர்ட்டிங் ரோலையும் ப்ளே பண்ணிருக்காரு. எம்ஜிஆர் சிவாஜில இருந்து ரஜினி கமல் இப்படி கோலிவுட்டோட டாப் ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்காரு. அண்ட் ரஜினி கமல் விஜய் அஜித் இவங்க எல்லாருக்குமே ஸ்டன் ட்ரைனராகவும் இருந்திருக்காரு. 93 வயசாகிற ஜூடோ ரத்னம் அவர்கள் தன்னோட சொந்த ஊரான குடியாத்தம்ல இருக்கும்போது ஏஜ் ஃபேக்டர்ஸ்னால உடல்நிலை ரொம்பவே பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காரு. செலிபிரிட்டிஸ் எல்லாரும் அவங்களோட லாஸ்ட் ரெஸ்பெக்டை கொடுக்கறதுக்காக ஜூடோ ரத்னம் அவர்களோட சொந்த ஊர்ல இருந்து சவுத் இந்தியன் ஸ்டன்ட் ஆக்டர்ஸ் யூனியன் ஆஃபீஸ்க்கு அவரோட பாடி எடுத்து வரப்பட்டிருக்கு. 55 வருஷத்துக்கும் மேல தமிழ் இண்டஸ்ட்ரியோட ஸ்டன்ட் மாஸ்டரா இருந்த ஜூடோ கே கே ரத்னம் அவர்களோட உடலுக்கு பல திரை பிரபலங்கள் நேரில் வந்து அவங்களோட இறுதி மரியாதையை செலுத்திட்டு இருக்காங்க. தவசிராஜ், சூப்பர் சுப்ராயன், பவர் பாண்டியன், ஜாக்வர் தங்கம் இப்படி ஸ்டன் டைரக்டர்ஸ்லேருந்து ஸ்டன் கோச் எல்லாருமே ஜூடோ ரத்னம் அவர்களோட இறப்புக்கு நேரில் வந்து இறுதி மரியாதையை செலுத்திட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட 40 மேற்பட்ட படங்களில் தன்னோட சேர்ந்து பண்ண ஒரு லெஜெண்டோட மறைவுக்கு நேரில் வந்து அவரோட இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. 1976 எனக்கு ஜூடோ அவர்களை தெரியும். தொடர்ந்து நிறைய படங்களுக்கு ஜூடோ மாஸ்டர் தான் எனக்கு ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாரு. ரொம்பவே மென்மையானவர். அந்த முரட்டுக்கா மறைவுக்கு இரங்கலை தெரிவிச்சிருக்காரு ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டாரை தொடர்ந்து ஆக்டர் சத்யராஜ், டேரக்டர் எஸ் பி முத்துராமலிங்கம் இப்படி பலரும் ஜூடோ அவர்களோட உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. முதல் படத்திலிருந்து வந்து எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். அண்ட் விசாரணையிலேருந்து நெருக்கமாக பழகிற ஒருத்தர், ஒரு ஒரு பெரிய வெல் விஷர். அண்ட் ஒரு நம்ம ஏதாவது ஒரு விஷயம்னா உடனே வந்து அவர்கிட்ட பேசினா என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லி ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஒருத்தர் அவர் இல்லைன்றது வந்து ஒரு பெரிய இழப்பு தான். இந்த மாதிரி நிறைய பேருக்கு அது பெரிய இழப்பு. அவங்க ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. தனிப்பட்ட முறையில் எனக்குமே இது ஒரு பெரிய இழப்பு. அவர் எந்த நேரம்னாலும் வந்து மீட் பண்ணி பேசி அவருக்கு சரின்னு படுறதையும் தப்புன்னு படுறதையும் உரிமையோடு சொல்லக்கூடிய ஒருத்தர். அவர் இல்லாமல் இருக்கிறது வந்து பெரிய இழப்பு. ராம்தாஸ் மிகச்சிறந்த ஒரு வசன கர்த்தா, மிகச்சிறந்த ஒரு இயக்குனர். நான் நடன கலைஞனாக இருந்தபொழுது மதர்லேண்ட் பிக்சர்ஸ் 1000 பூக்கள் மலரட்டும் அப்படின்னு ஒரு படம், அதில் நான் குரூப் டான்ஸ் ஆடியிருப்பேன். அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் கதாநாயகனான உடனே என்னோடய படம் ராவணன் படத்தை இயக்கிறதுக்கு அவரை சொன்னேன். அடுத்து வாழ்க ஜனநாயகம்னு ஒரு படமும் அவங்க இயக்குனாங்க, நான் தயாரித்தேன். பாடல்கள் இசை எழுதி தயாரித்தேன். பொலிட்டிக்கல் சட்டையர் ஒரு கம்பீரமான அரசியல் சவுக்கடியான வசனங்களை அதிரடியாக எழுதக்கூடியவர். செல்லமணி சார் கூட பல படங்களுக்கு இவர் தான் வசனம் எழுதுவார். வசனம் ஒவ்வொன்றும் அனல் தெரிக்கிற மாதிரி இருக்கும் என்று நம்மிடையே இல்லை என்கிற போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அன்னாருக்கு மிகப்பெரிய சிறந்த பேரும் புகழும் நல்ல பேர். இறைவனடி சேர்ந்து விட்டார். திரைத்துறை ஒரு அற்புதமான இயக்குநரை வசனகர்த்தாவை இழந்து விட்டது. நான் இப்போ அடுத்து ஒரு படம் பண்ண இருந்தேன், பிப்ரவரி 5 படப்பிடிப்பு, கொப்பரான சத்தியமானு. அதுக்கு இவர் தான் ஆனரரி டைரக்டரை வந்து 2 பண்ணி கொடுங்கன்னு ஸ்கிரிப்டிலெல்லாம் எழுதியிருந்தேன். மன வருத்தமாக இருக்குது. அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைய அதெல்லாம் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ராம்தாஸ் சார் கிரேட்டஸ்ட் ரைட்டர் டைரக்டர்னு சொல்லணும். அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த், ஒரு ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய ஸ்ட்ரென்த். நான் ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். பெரிய ஷாக்கிங் இது. கண்டிப்பாக அவங்க குடும்பத்துக்கு என்னோடய வாழ்ந்த வந்து இருந்து மீண்டு வருன்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது.
சன்ஸுக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும். தேங்க்யூ. காலையில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் விக்ரமே தான் முடிஞ்சோன்னா அந்த குரூப் அப்படியே இப்போ வரைக்கும் வச்சுருக்கோம், ஆக்டிவாகவே இருப்போம். காலையில் பார்த்துட்டு சார் பர்த்டே போல் இருக்குது அப்படின்னு நினச்சி தான் நான் வாட்ஸ்அப் பார்த்தா இந்த மாதிரி அப்படின்னாலும் பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. கிரேட் பர்சன், ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சன். அதுதான் ஏஜ் வந்து அவர் அவங்கவுங்க ஏஜுக்கு இறங்கி பேசுவார். அருமையான ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், ஸ்க்ரீன் ரைட்டர் சொல்லிகிட்டே போகலாம். உண்மையில் ரொம்ப வருத்தம், அவங்க குடும்பம் எப்படி இதை தாங்கிக்குவாங்கன்னு தெரில. எங்களுக்கே எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்குது. ஸோ அவங்க குடும்பத்துக்கு எல்லா இறைவன் அந்த தைரியத்தை கொடுத்து இதிலேருந்து வெளியில் வரணும். ஸோ எனக்கு வார்த்தைகள் இல்லை. நன்றி. ராமதாஸ் சார் இன்றைக்கி நம்ம கூட இல்லை. இப்போ தான் நான் சமீபத்தில் தான் அவரோடு ரொம்ப நல்லா நெருங்கி பழகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. சட்டமென் கையில் படத்தில் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்காரு. சுற்றி இருக்க எல்லாரையுமே வந்து சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர் அவர். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோ ஜாலியான விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டே இருப்பார். எங்களுக்கு வந்து அந்த ஏற்காடு அந்த ஃபுல் குளிரில் ஷூட் பண்ணப்போ எங்களோட ரொம்ப இதுவாக இருந்தது அவர் தான். அவர் கூட தான் உட்காந்து பேசி ஃபுல்லாக அவருக்கு ரவுண்டாக உட்காந்து பேசி தான் சிரிச்சிட்டே இருப்போம். அவர் கேட்டு கேட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்காரு. அவர் பட்ட கஷ்டங்கள் அண்டு எங்களை ஜாலியாகவும் வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நிச்சயமாக இன்னொரு 10 வருஷம் குறைந்தபட்சம் இருந்திருக்கணும். ஸோ அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாக தான் வந்தோம். பட் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். படம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படம். ஏன்னா போலீஸாக தான் நிறையா படங்கள் நடிச்சிருக்காரு. இந்த படத்துலேயும் போலீஸாக பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ அவருடைய ஆத்மா சாந்தியுடைய இறைவனை நினைக்கிறோம். சிறந்த வசனகர்த்தா, நல்ல மனிதர், நட்புடன் போலக்கூடிய ஒரு மனிதர் அண்ணன் இகிர் ராம்தாஸ் அவர்கள். அவர் மறைவு ரொம்ப 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 அதிர்ச்சியாக இருக்குது. அவர் வந்து ஒரு வசனகர்த்தா டைரக்டர் அப்படிங்கிற விட நல்ல மனிதர். அவர் சக கலைஞர்களை வளர்த்து வர்றதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். அவரோட நான் ரெண்டு படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எதிரும் புதிரும் மம்முட்டி நடித்த படம், அதில் வந்து நான் கோ டைரக்டர். அப்போது ஏசர சில டைலாக் அவர் தான் அதுக்கு வசன கருத்தான். அப்போ அது படத்துக்கு ஏசர சில வசனம் எழுதுவேன். நான் பயந்துட்டு அவர் வசன தன மூலம் வசனம் எழுதுணும்னு பயந்து தான் பண்ணுறது. ஆனால் எது நல்லா இருக்கோ இது நல்லா இருக்கடா நல்லா கூட என்கரேஜ் பண்ணுவார். என்கரேஜ் பண்ணி அதில் பல சீனுக்கு என்னை வந்து வசனம் எழுத வச்சார். அந்த பயிற்சி தான் எனக்கே வசனம் எழுதுறதுக்கு ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமாக இருந்துச்சு. இன்னொன்று எல்லாருமே போலித்தான் நட்பு இருக்கா கிட்ட. நான் டைரக்டர் ஆனது கூட எப்போ கூட என்னை என்னடா எப்படா இருக்க அந்த அந்த வாடா போடுங்க அந்த அந்த போடா உடனே அந்த உரிமை அந்த உரிமையோடு பழகிறவர் ரொம்ப உண்மையானவர். நடிகர்லேருந்து ஒரு மம்முட்டி சார் இருக்குது, அவர் ரொம்ப பிடிக்கும். மம்முட்டி சார் நடிக்கிற எல்லா படத்துலேயும் இவர் கூட இருப்பார். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல மனிதர். அவருடைய மறைவு வந்து ரொம்ப பெரிய இழப்பு. பொண்ணை பெற்றிருக்கியா? பொண்ணை பெற்றிருக்கியா? காலையில் போன பொண்ணு இப்போ தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன்.